ஹே கைஸ், நான் வந்து லாஸ்ட் 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட கரியரில் நான் இது வரைக்கும் சில மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன். பட் அந்த மிஸ்டேக்ஸ் நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற லெவலை விட கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மிஸ்டேக் நான் மட்டும் இல்லை, காமனாக நிறைய பேர் வந்து ஒரு காலேஜ் டேஸில் இல்லை வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஜஸ்ட் இப்போ ஜாப் போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஏஜில் எல்லாமே காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் இதெல்லாமே. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் கரியர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டிங் மை காலேஜ் லைஃப். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக காலேஜ் என்ஜாய்மெண்ட் அப்படிங்க நிறைய விஷயம் வந்து இருந்துச்சு, நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அந்த காலேஜ் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம என்ஜாய்மெண்ட் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டுங்கிறது இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு இல்லை, ஜாப் எடுக்கிறதுக்கே டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1 இயர் ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் டிகிரி போயிடுறாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க அதில் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு அவங்கள்ட்ட முடியல அப்படின்னா வெளில வரும்போது அவங்க ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். லக்கிலி நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகாமல் டேரெக்டாக வந்து ஐடி ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணி உள்ள வந்துட்டேன். ஏன்னா பர்சனலாக நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டடீஸ்க்கும் செட்டே ஆகாது. ஸோ மேபி உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இருந்தாலுமே நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸில் எனக்கு அதிகமான டைம் அப்படிங்கிறது இருந்துச்சு. டைமில் என்னுடைய கோலை பேஸ் பண்ண ஒரு லேர்னிங் பண்ணுறது இல்லை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் பண்ணவே இல்லை. லைக் இப்போ காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ் காலேஜில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ட்ராவல் டைம் ஒரு 1 or 2 hours ஆகுது அப்படின்னா அந்த 12 hoursில் நீங்கள் ஸ்லீப் ஒரு 8 hours 9 hours எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 2 to 3 hours வந்து பர் டேக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த பர் டேக்கு ஃப்ரீயாக இருக்கிறத நான் எப்பவுமே வந்துட்டு காலேஜும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஹெட்டேக்காக இருக்கும் எப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இது நீங்கள் ஒரு வீக்லி ஒரு ஹவர்ஸ் டார்கெட் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். லைக் வந்து ஒரு வீக்குக்கு நான் வந்து ஒரு 8 hours 9 hours மட்டும் என்னோட கோல் ரீச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கோலை செட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்மில் வித்தின் ஒரு 4 இயர்ஸில் நல்ல ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் அந்த அளவுக்கு பண்ணல, கம்ப்ளீட்டாக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சில விஷயங்களுக்கு பண்ணேன், பட் அது வந்து ஒரு ப்ராப்பரான பிளானிங் நான் பண்ணல. லைக் ஒரு தேவையில்லாத கோர்ஸ் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒரு நாலேஜ் வந்து இப்போ எனக்கு யூஸ் ஆகிறதே கிடையாது. அதனால எந்த ஒரு ஜாபுக்கு போக போகிறோம், நம்மளுடைய கோல் என்ன, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அதுக்கு பேஸ் பண்ண ஒரு ஸ்கில்லையோ அதுக்கு பேஸ் பண்ண சில கோர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறது கிடையாது. ஏகப்பட்ட ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஃப்ரீ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, நீங்கள் இப்போது கிரேட் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 months back வந்து இது ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. லைக் ப்ரீமியம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு சர்டன் பீரியட் வரைக்கும் சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஆஃபர் வந்து இப்போயும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டே ஆர் டியூஸ்டேல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஆக்சஸ்க்கான லிங்க் வந்து மெயிலில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டேக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ப்ரீமியம் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது, லைக் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் யூஐ யூஎக்ஸ் டிசைன், எக்ஸல், சைபர் செக்யூரிட்டி, இதுமாதிரி நிறைய கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஒரு பிகினர் லெவலேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் இதிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் கோர்ஸ் வந்து அவங்க பே பண்ணி வாங்குறமே வச்சிருந்தாங்க. பட் இந்த ப்ரீமியம் கோர்ஸஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே அவங்க வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் அப்படிங்கிற அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீமியம் கோர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்லேயே நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ப்ரீமியம் ஆக்சஸ் வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. இட்ஸ் ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 1 or 2 இயர்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்காக ஒரு கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 3rd இயரில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது இல்லை வந்து நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அப்பயே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காலேஜ் முடிக்கும்போது ஒரு பெரிய கிரௌடில் நம்ம வந்து ரொம்ப யூனிக்காக தெரிய ஆரம்பிப்போம். நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் போக நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பார்ட் டைமான விஷயமாக மாற ஆரம்பிச்சிரும். ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளுடைய காலேஜ் லைஃப் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்மள நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூ லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண சில யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் தான். அதுக்கு ஃபண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 25 crores 30 crores கிட்ட ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. பட் இருந்தாலுமே அதை நம்ம அந்தளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது.
அது யூஸ் பண்ணதுக்கான மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம டைமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது. காலேஜ் டைமில் 1 hour பர் டேயில் வந்து 8 hours பர் வீக் அப்படின்னு ஒரு மினிமலான ஒரு கோலை செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் பிளானிங். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங் வந்து நிறைய பேர் எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போயிட்டு ஜாப்ல ஒரு 2-3 years நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே வந்து இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணேன், பட் அப்போ கூட அது கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணிட்டு போக முடியும். இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறத பேசிக்காக எப்படி சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து எந்த அளவுக்கு மணி இருந்துச்சு நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஜாபுக்கு போகல, நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல, நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னாலுமே அந்த மணிலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, மணி நம்மளுக்காக ஒர்க் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கம்மி பண்ணாமல் அதே லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் மந்த்லி மந்த்லி. அந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட்டை நீங்கள் எப்போ சேவ் பண்ண போகிறீங்க, எந்த ஏஜ்குள்ளே சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஃபைனான்ஷியல் பிளான் அப்படிங்கிறத பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வேஸில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் நீங்கள் ஜாப் மட்டுமே போக போகிறீங்க, அந்த ஜாப்லேருந்து வரக்கூடிய மணியில் மட்டுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் கோலை ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் அடிஷ்னலாக சில வேஸ் ஆஃப் மனியை வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ண பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் தெரியுமோ, இல்லை ஃபேமிலியில் வந்து எந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி அதே கொஞ்சம் பெருசாக்கி அதிலே நீங்கள் வந்து சைட் இன்கம் க்ரியேட் பண்ண பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் ஃபேமிலியில் வந்து ஒரு 5-7 acres லேண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க, பட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபார்மிங்கை பேஸ் பண்ணி இல்லை, ஒரு அமௌண்ட் மேக் பண்ணுறதுக்காக அவங்க லீஸ்க்கு கொடுத்து அந்த லேண்ட்லேருந்து ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறத எடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணி அந்த லேண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த லேண்ட்லேருந்து பர் ஏக்கருக்கு ஒரு 5,000 பர் மந்த் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 50,000 கன்வெர்ட் பண்ணாரு. இப்போ அந்த பிஸ்னஸ் தான் ஒரு ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கூட நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படிங்க நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க, நம்ம இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட் வரும், ஸோ அதனால் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபைனான்ஷியல் கோலை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ பேசிக்கான கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி வரல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே கன்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு பாசிவ் இன்கமாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற நீங்கள் ப்ராப்பராக இந்த ஸ்டேஜில் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ். இது நம்ம ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு கோல் அப்படின்னு சொல்லலாம். நம்மள நிறைய பேர் என்ன திங்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு சடனாக இப்போயே எனக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸான ஃபீலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் திருப்பியும் ரைஸ் ஆகும், அப்பயும் இதேமாதிரி ஒரு டெம்பரரியான ஒரு ஃபிக்ஸை நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பர்மனண்ட்டான ஃபிக்ஸ் அப்படிங்கிற நம்ம கொண்டு வரமாட்டோம். இதை நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணுறது அப்படிங்கிறது ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம பெரிய விஷயத்துக்கும் இதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய கோல் வந்துட்டு நான் காலேஜ் முடிக்கணும், ஜாப் போகணும், ஜாப் போயிட்டு அப்படின்னா எனக்கு ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், நான் அமௌண்ட் சேவ் பண்ணுறோம், அதுக்கடுத்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு காலேஜ் முடித்தவொடனே ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே தவிர, எந்த ஜாபுக்கு போகணும், அந்த ஜாபுக்கு போனால் நம்மளுக்கு மணி வரது மட்டும் இல்லாமல் என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும், அந்த லேர்ன் பண்ணுற விஷயத்தினால நம்மளுடைய முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் கோலை நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறலாம் திங்க் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு காலேஜ் முடிச்சோன்னே ஜாப் வேணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸில் மட்டும் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் அந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் இல்லை ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஜாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உங்களுக்கு லாங் டேர்மில் போகும்போது மணி மட்டும் இல்லாமல் அடிஷனல் என்ன வேல்யூ ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்னு நினைக்கிறேன், அதான் என்னுடைய ஃபைனான்ஷியல் கோல் ரீச் பண்ணுறது, நான் அந்த ஸ்டார்ட் அப் பண்ணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்என்ஸ் மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸ் எப்படி வந்து அவங்க கேட்ச் பண்ணுறாங்க, அந்த கிளைண்ட்ஸ் எப்படி அவங்க கன்சிஸ்டண்ட்டாக கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க, டைம் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் சேலரி அப்படிங்கிறது வரும், அட் த சேம் டைம் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறது ஈஸி, இதை பிளான் பண்ணுறதுலாம் ஈஸி, பட் அதை ஃபாலோ பண்ணி அந்த ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை தட். ஃபோர்த் ரொம்பவே முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 PM ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 11:49 இப்போ தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்.
அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டயர்டாக இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, இதில் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு விஷயமா இருந்தாலுமே நான் அந்த விஷயத்தை ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணிட்டேன். பட் ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் டு ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ. நான் முன்னாடி இந்த ப்ரொக்ரஸ்டினேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 50% தான் ப்ரொக்ரஸ்டினேட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த ப்ரொக்ரஸ்டினேஷனை வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைமில் அதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கன்யூஸாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1 week 2 week வந்து ஃபாலோ பண்ணுங்க, 3rd week வந்துட்டு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதோட ரொம்பவே கீழே போக ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு என்ன பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். லைக் ஒரு 10 things வந்து நீங்கள் தள்ளி போட்டுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 விஷயத்த மட்டும் நெக்ஸ்ட் நீங்கள் தள்ளி போடாமல் ஒர்க் பண்ணலாம். 7 things வந்து தள்ளி போட்டாலுமே லாஸ்ட் டைமோட இந்த டைமில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்டாக இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியடில் உங்களுக்கு வந்து ப்ரொக்ரஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க கோலை ரீச் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், ஸ்டடீஸில் மார்க்ஸ் கம்மியாகதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் தான். இதை மோஸ்ட்லி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நான் திங்க் பண்ணி பார்த்ததுல இந்த 4 mistakes வந்து என்னோட கரியரில் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிறதோட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருப்பேன். இதில் சில மிஸ்டேக் வந்து என்னாட்டி இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நீங்கள் இப்போ வந்து காலேஜில் இருக்கீங்க, இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் கோலை ஈஸியாகவே ரீச் பண்ண முடியும். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ண அபின் ஆஃபிஷியல் 2020. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.